नेक्स्ट हम बाका पढ़ते एग्जांपल 1.29 लेट ए इज इक्वल टू बी डी ई डी एच एंड बी इज इक्वल टू ए ई सी एच वेरीफाइ दैट एन ऑफ ए माइनस बी इज इक्वल टू एन ऑफ ए माइनस एन ऑफ ए इंटरसेक्शन बी இப்ப எல்எச்எஸ்ல வரக்கூடிய ஆன்சரும் ஆர்எச்எஸ்ல வரக்கூடிய ஆன்சரும் ஈக்குவலா செக் பண்ண போறோம் இதுல ஏபி மட்டும் தான் கொடுத்திருக்காங்க அப்ப நாம இப்ப ஏன்றது எடுத்து அப்படியே எழுதிக்கிறேன் பி டி இ ஜி எச் பின்றது எடுத்து எழுதிக்கிறேன் ஏ இ சி எச் என்ன பண்றோம் அப்படினா எல்எச்எஸ்ல ஃபர்ஸ்ட் ஏ மைனஸ் பி கண்டுபிடிக்கணும் அதுக்கு அப்புறம் n of a minus b கண்டுபிடிக்கணும் அப்ப a minus b ஃபர்ஸ்ட் கண்டுபிடிச்சிரேன் இப்ப a minus b ல என்ன இருக்கு அப்படினா a வும் b மைனஸ் பண்ண போறோம் அப்ப a வ எடுத்து எழுதிக்கிறேன் b d e g h minus b எடுத்து எழுதிக்கிறேன் a இப்ப a e c h சோ இது ஆட்டோமேட்டிக்கா சேஞ்ச் ஆகறனால r ஆ எழுதிக்கிறேன் அப்ப இங்க நான் என்ன பண்ணிக்கிறேன் அப்படினா c போட்டுக்கிறேன் இங்க வந்து பார்த்தீங்கன்னா e போட்டுக்கிறேன் இப்ப a - b அப்படினா a வரை பண்ண - b எடுத்துல a c e h இப்ப மைனஸ் அப்படினா சேம் எலிமெண்ட்ஸ் கேன்சல் பண்றது அப்ப சேம் எலிமெண்ட்ஸ் பாக்குறேன் என்னடா இருக்குன்னு e சேமா இருக்கு கேன்சல் பண்ணிட்டேன் h சேமா இருக்கு கேன்சல் பண்ணிட்டேன் ரிமைனிங் பாசிட்டிவ் சைடு எலிமெண்ட் என்னன்னு பாக்குறேன் b d g அப்ப b d g எழுதிக்கிறேன் இது a - b அப்ப n of a - b அப்படினா நம்பர் ஆஃப் எலிமெண்ட்ஸ் அப்ப நம்பர் ஆஃப் எலிமெண்ட்ஸ் எத்தனை இருக்கு 3 இருக்கு அப்ப 3 அப்ப இது LHS சைடுல n of a ஈக்குவேஷன் 1 வெச்சுக்கோங்க இப்படி ரைட் பண்ணலாம் LHS RHS கான்செப்டும் போடலாம் இல்ல ஈக்குவேஷன் LHS முடிஞ்சதுக்கு அப்புறம் ஈக்குவேஷன் 1 னு கூட நம்ம ரைட் பண்ணலாம் அடுத்து RHS ல பாத்தீங்கன்னா n of a இருக்கு அப்ப நம்பர் ஆஃப் a aன்றது நமக்கு ஆல்ரெடி இருக்கு எலிமெண்ட்ஸ் இருக்கு அதனால நம்பர் ஆஃப் எலிமெண்ட்ஸ் மட்டும் என்ன செக் பண்றோம் 1 2 3 4 5 a c e h இப்ப இன்டர்செக்ஷன் அப்படினா சேம் எலிமெண்ட்ஸ் அப்ப சேம் எலிமெண்ட்ஸ் என்ன இருக்குன்னு பார்க்கறேன் சோ e இருக்கு h இருக்கு a ஓல c இல்ல இங்க b இல்ல d இல்ல அப்ப நமக்கு சேமா இருக்குது e h மட்டும் தான் சேமா இருக்கு அப்ப அந்த e h மட்டும் ட்ரை பண்ணிக்கோங்க e h இது a இன்டர்செக்ஷன் b நெக்ஸ்ட் என்ன நம்பர் ஆஃப் a இன்டர்செக்ஷன் b n of a intersection b அப்ப எலிமெண்ட்ஸ் நம்பர் ஆஃப் a intersection b அப்படினா நம்பர் ஆஃப் எலிமெண்ட்ஸ் அப்ப நம்பர் ஆஃப் எலிமெண்ட்ஸ் இருக்கு 2 இருக்கு அப்ப 2 னு ரைட் பண்ணிக்கிறேன் a intersection b கண்டுபிடிச்சோம் அதுக்கு அப்புறம் r சைடுல என்ன இருக்குன்னு பார்க்கற n of a minus n of a intersection b இப்ப n of a வந்து பாத்தீங்க அப்படினா நமக்கு கிடைச்ச ஆன்சர் 5 minus n of a intersection b ஆன்சர் பாத்தீங்க 2 5 minus 2 5 ல 2 படிச்சா அப்டினா 3 சோ 3 னு ரைட் பண்ணோம் அப்ப n of a minus n of a intersection b ஆன்சர் நமக்கு 3 னு கிடைச்சிருச்சு சோ அப்ப இது ஈக்குவேஷன் 2 ல எடுத்துக்கோம் LHS-ல இது வந்து ஈக்குவேஷன் 1 ல வந்த ஆன்சரும் ஈக்குவேஷன் 2 ல வந்த ஆன்சரும் என்னவா இருக்கு அப்டினா சேமா இருக்கு அப்ப டேட்டா நம்ம from 1 and 2 னு போட்டுக்கோங்க இல்ல LHS RHS கான்செப்ட் யூஸ் பண்ணாலும் சரி அப்ப நான் from 1 and 2 னு எழுதிக்கிறேன் from 1 and 2 வந்து ஈக்குவல் ஆகறனால தேர்ஃபோர் क्वेश्चन எழுதிக்கிறேன் n of a minus b is equal to n of a minus n of a intersection b சோ நமக்கு ஈக்குவலா இருக்கு அதனால ஹென்ஸ் ட்ரூ